கலாச்சாராயம் அருந்தி விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தான் பிச்சை எடுத்து பணத்தை உதவியாக அனுப்பி வைத்துள்ளதாக பிச்சைக்காரர் பாண்டியனின் செயல் அனைவரையும் ஈர்த்துள்ளது தூத்துக்குடி அலங்கினார் பகுதியை சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதான பாண்டியன் என்பவர் பிச்சை எடுத்து பள்ளி மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறார் அந்த வகையில் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் வந்த பாண்டியன் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் கள்ளசாராயம் அருந்தி சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை வழங்குமாறு நிதி வழங்கினார் முதல்வரின் நிவாரண நிதிக்கு இந்த பணத்தை நிதியாக பாண்டியன் அனுப்பியுள்ளார் அவரது இந்த செயலை வரவேற்ற ஆட்சியர் பழனி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை முதல்வரின் நிவாரண நிதி வழங்கி கணக்கில் செலுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் பொது விழாவில் இறங்கிய பாண்டியன் செல்லும் இடங்களிலெல்லாம் யா யாசகம் பெற்று அதன் மூலம் பெறும் தொகையை மதுரை தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு அவ்வப்போது நிதி உதவியாக கொடுத்து வந்துள்ளார் கொரோனா காலத்தில் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கி வந்துள்ளார் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று முதல்வரின் நிவாரண நிதிக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கி வரும் பாண்டியன் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் இதனை செய்துள்ளார் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் வந்த பாண்டியன் பள்ளி மாணவர்களுக்கு முதல்வர் நிவாரண நிதியாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கினார் தொடர்ந்து போன்ற உதவிகளில் ஈடுபட்டு வரும் பாண்டியனை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்